ஜூன் மாத ராசி பலன் 2020 கடகராசி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் இரண்டு விதமான பலன்களை அடையப் போகிறீர்கள். மாதத்தின் முற்பகுதியில் நல்ல விதமான பலன்களையும் மாதத்தின் பிற்பகுதியில் சாதாரண பலன்களையுமே அடையப் போகிறீர்கள். அதற்கான விரிவான பலன்களை காண்போம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. பல்வேறு பணிகளை ஒரே நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இது போன்ற தருணங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் நீங்கள் பொதுவாக மேற்கொள்ளும் அனைத்து செயல்களுமே சாதாரண பலன்களே கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்புள்ளது. எனினும் உங்களது அனைத்து பணிகளுமே உங்களால் சிறந்த முறையில் கையாள முடியும். சிலர் சிறு பயணங்களை மேற்கொள்ளலாம், இதனால் செலவுகளும் ஏற்படலாம். எனினும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் காணப்படும் மாதமாகவே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. காதல் மற்றும் திருமணம். காதலர்களுக்கு மனநிம்மதி இல்லாமல் போகலாம் இந்த மாதத்தில். காதல் விவகாரங்களில் தடங்கல்கள், மனக்கசப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பராமரிப்பது இந்த மாதத்தில் மிகவும் முக்கியம். நிதி நிலைமை. நிதி தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் தரும் விதமாகவே இருக்கும் இந்த மாதம் முழுவதும். தொழில் மூலம் லாபங்கள் வந்தடையும். தாய் வழியில் ஆதாயங்களும் எதிர்பார்க்கலாம். எனினும் இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் ஏற்படலாம். சிக்கனத்துடன் இருந்தால் இது போன்ற விரயங்களை தவிர்க்கலாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அவ்வாறு நடக்க இதற்கான வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அத்துடன் உங்கள் கீழ்பணிபுரிவர்களுடன் நட்புடன் பழகுவதும், முடிந்தவரை உங்களது அனைத்து பணிகளுமே நினைவில் வைக்காமல் விரைவாக முடிப்பதும் அவசியம். புதிய வேலை தேடுபவர்கள் மட்டும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகிறது. தொழில் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். தொழில் ரீதியான போட்டிகள் காரணமாக நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் இந்த மாதத்தில். குறிப்பாக நிலம் தொடர்பான தொழில்கள் பல வகையில் துன்பங்களை தரலாம். இன்னும் தொழிலில் நீங்கள் காட்டும் திறமையின் காரணமாக பிறர் உங்களின் முக்கியத்துவம் உணரும் வாய்ப்பும் உள்ளது. எனவே இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களது ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். இருப்பினும் உடல்நலனின் அக்கறை தேவை. வாதம் அல்லது வெப்பம் சார்ந்த நோய்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாணவர்கள், படிப்பதற்கு சிறந்த கல்வி அனுபவத்தை பெறுவதற்கும் இது சரியான நேரம் எனலாம். உங்களது திறந்த மனம் மற்றும் பரந்த மனப்பான்மை உங்களுடைய தனிப்பட்ட திறன்மையும் நற்பெயரையும் மேம்படுத்த உதவப் போகிறது. உங்களது செயலால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மாதத்தில் சுபதினங்களாக 1, 7, 8, 17, 18, 19, 20 ஆகிய தேதிகள் அமைகின்றன. அசுப தினங்களாக 2, 3, 11, 12, 21, 23, 24 மற்றும் 30 ஆகிய தேதிகள் அமைகின்றன. இந்த மாதத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை பயக்கும். நன்றி.